ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பாவக்காய். பாவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நிறைய இரும்பு சத்து, மற்ற மல்டி மினரல்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதனால் இதை வாரத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. இது கண்டிப்பாக சாப்பிட்ணும். நம்ம கசப்பு சுவை வந்து நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கிறதே இல்லை. பாவக்காய்னால நமக்கு கசப்புன்றனால நிறைய பேர் சாப்பிடாம விட்டுடுறோம். நம்ம இப்போ நான் அதை எளிமையான முறையில் ஈஸியாக டேஸ்ட்டாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு டிஷ்ஷு சொல்லித்தரேன். அது என்ன பண்ணணும்னா, அதுக்கு தேவையான பொருள் நம்ம பார்ப்போம். பாவக்காய் ஒரு 3 பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி இதில் போட்டுடலாம். இதில் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் எலுமிச்சை பழம் சாறு கொடுத்தணும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்து தயிர் இதில் ஆட் பண்ணணும். உப்பு, மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் நம்ம யூஸ் பண்ணணும். இதெல்லாம் போட்டுட்டு முதல்ல நம்ம இதை ஊற வைப்போம். ஒரு 20 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பாவக்காய் வந்து நம்ம நல்லா வேக வச்சு, கொஞ்சம் டீப் ஃப்ரை வேண்டாம், கொஞ்சம் ஷாலோ ஃப்ரைல நம்ம எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அதை எப்படின்றத நம்ம பார்ப்போம். இதை நம்ம கட் பண்ணிப்போம். ரொம்ப மெலிசாக வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தடியாகவும் கட் பண்ண வேண்டாம். இந்த பாவக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எப்போ பண்ணாலும் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் நான். நான் சீக்கிரமாக காலி ஆகிடும். நீ பாருங்கள், இப்போ எடுத்து வச்சுருக்கேன் நான். இதில் வந்து தேவையான மஞ்சள் வந்து கொஞ்சம் போட்டுப்போம். மஞ்சள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, உங்களுக்கு எந்த நோயும் வராமல் இருக்கும், தடுக்காது. அதுக்கப்புறம் தயிர் வந்து நம்ம 2 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் எலுமிச்சம் பழம் புழிஞ்சிக்கலாம். இந்த புளிப்புனால என்ன ஆகாது, உங்களுக்கு வந்து அந்த கசப்பை போய் கம்மி பண்ணிடும். மிளகாத்தூள் ஆட் பண்ணிப்போம். நான் ஒரு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். இல்லை, உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து வைப்போம். பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். உப்பு போட்டுட்டு நம்ம ஸ்பூனில் கலக்கிறத விட கையிலே கலந்துக்கலாம், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை நம்ம வறுக்கும்போது தண்ணி ஊற்றணுன்ற அவசியமே கிடையாது. இதுவே கரெக்டாக இருக்கும். மீடியமான ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். இது ஊறிச்சின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், இது நல்லா ஊறிடுச்சு பாவக்காய். இப்போ வந்து நம்ம கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம். மீடியமாக எண்ணெய் ஊற்றிட்டா போதும். போட்டுட்டு எண்ணெய் காயட்டும். காஞ்ச உடனே நம்ம இந்த ஊற வச்சுருக்க பாவக்காயை அதில் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். வேறு எதுவும் நம்ம தாளிக்கு கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். நான் இப்போ இதில் தண்ணியெலாம் ஊற்றலை.
எண்ணெய் மட்டும்தான் ஊற்றியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி போட்டுடலாம். அப்போ தான் அந்த ஆவியிலே வந்து இது கொஞ்சம் நல்லா குக் ஆகும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து மூட வேண்டாம், நான் மூடி எடுத்துட்டேன். கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். உங்களுக்கு எவ்வளோ ரொம்ப டீப்பாக பண்ணாதீங்க, கொஞ்சம் நல்லா வறுந்த மாதிரி வறுந்த உடனே நீங்கள் இறக்கிடலாம். இது இப்போ 3/4 வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் லேசாக ஃப்ரை ஆன மாதிரி வந்த பிறகு நம்ம இறக்கிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டானது. நான் கருணக்கிழங்கு குழம்பு, சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன், பாவக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லேசாக ஃப்ரை பண்ண மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது. நீங்களே இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். சீக்கிரமாக அவங்க எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கசப்பே தெரியாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், பாய்.